Arkhivayakam. Lar Khivayakam. Lar Khivadamudan. Guru Arkh. Guru Vetunai. Iraivanakam. ஆதியெனும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குரு வணக்கம் தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி இவ்வுலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த ஆறும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வணங்கி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வணங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் முதலில் நாடி சுத்தி செய்யிருக்கிறோம் நாசிகா முத்திரை இடது கை சின்முத்திரை ஒரு நாசி வழியாக மூச்சை நன்கு இழுக்கிறோம் அடி வயிற்று பகுதி நன்கு விரிகிற அளவுக்கு மூச்சை இழுக்கிறோம் பிறகு மெதுவாக ரெண்டு மடங்கு மூச்சை இன்னொரு நாசி வழியாக வெளியிடுகிறோம் மாறி மாறி செய்கிறோம்
ஓய்வு தண்டு வட சக்தி மூலாதாரத்திலிருந்து மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டு முதுகுத்தண்டு வழியாக ஆக்கினை, ஆக்கினையிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரம். மாறி மாறி ஒரு 10 முறை செய்யலாம். ஓய்வு தவநிலைக்கு வருகிறோம். உடலையும் மனதையும் நன்கு தளரவிட்டுக் கொள்கிறோம். உடலையும் மனதையும் நன்கு தளரவிட்டுக் கொள்கிறோம். உடலும் மனமும் நன்கு தளர்வடைகிறது. Relax your body. Relax your mind. Relax your body. Relax your mind. முதுகுத்தண்டு, கழுத்து, தலை நேர்கோட்டில் இருக்கட்டும். உடல் தளர்வாக இருக்கட்டும். இந்த அமைதியான நிலையில நாம் தவம் தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளன. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளன. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளன. அருட்பேராற்றல் நம்முடைய உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி வழிவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடல் செல்களிலே உயிர் அணுக்களிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி வழிவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி வழிவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னையை வணங்குகிறோம். தந்தையை வணங்குகிறோம். அருள் நிறையாசான் அருள் தந்தை அவர்களை வணங்கிக் கொள்கிறோம். தவம், ஆழ்நிலை தவம். இன்றைக்கு நாம் இறைநிலை தவம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதல்ல பிரம்மஞான கவியை நினைந்து கொள்வோம். இறைவெளியே தன்னிரு
நமக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் தவம் தொடங்குகிறோம் மனதை எல்லையற்ற இறைவெளியோடு இணைத்து கொண்டு அதோடு இரண்டரை கலந்து நிற்கிறோம் இந்த ஆழ்ந்த இருள் நிலைதான் இந்த வெளி என்று சொல்லக்கூடிய தூய வெளியை பிரம்மம் என்றும் ஆதி என்றும் தெய்வம் என்றும் அதற்கு முன்பு வேறு நிலைகள் இல்லை என்பதால் அனாதி என்றும் பேசப்படுகிறது இந்த ஆற்றல்தான் எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தினுடைய மூல ஆற்றல் என்று நினைந்து வணங்கப்படுகிறது மனம் விரித்து இந்த மோன நிலையில ஒரு இருள் ஆழ்ந்த நிலையில அதோடு இணைந்து தவம் ஏற்றுகிறோம் இந்த தூய இறைவெளிதான் இருக்கிறோம் என்கின்ற பிரங்கை நமக்குள்ளாக இருக்கின்ற அறிவுதான் விரிந்திருக்கிறது எல்லையற்று இருக்கிறது பரந்து நீக்கமர பிரபஞ்சத்தை தாண்டி நிறைந்திருக்கிறது அந்த உணர்வோடு இரண்டரை கலந்து நிற்கிறோம் இந்த இறைவெளியினுடைய
ஆற்றல் அடக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இறைவெளியை குணங்களற்ற நிர்குணம் உடையது என்று தத்துவங்களால் வழங்கப்பட்டு வருகிறது. பிரபஞ்சத்தினுடைய தோற்றங்களுக்கு மூலமாக அது விளங்கிக் கொண்டிருப்பதனால் பிரபஞ்சத்தினுடைய சிறப்பு இயல்புகள் அனைத்தும் ஏற்கனவே இந்த இறைவெளியிலே அடக்கமாக அதற்குள்ளே அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க சிறப்பு இயல்புகளை காண்பதன் மூலமாக இறைநிலையாக இருக்கின்ற இந்த பாழ் நிலையில அழுத்தம் எப்பொழுதும் சம அளவில் இருந்து கொண்டிருக்கும். அதை ஆங்கிலத்தில் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் என்று சொல்லுகிறோம். தமிழில் வற்றாயிருப்பு என்று சொல்லுகிறோம். எந்த நிலையிலும் இந்த அழுத்தம் குறைவதில்லை, எந்த நிலையிலும் இந்த அழுத்தம் சம அளவிலே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சம அளவில் இருக்கக்கூடிய அழுத்தம்தான் பிரபஞ்ச இயக்கத்தை நேர்நிலையிலே சமநிலையிலே இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களுக்கும் மூல ஆற்றலாக இருப்பதனாலே, தொடர்ந்து ஆற்றலை வழங்கிக் கொண்டிருப்பதனாலும் இதை பேராற்றல் என்றும் சொல்லுகிறோம். இந்த பேராற்றல் இயக்க ஒழுங்காக பிரபஞ்சம் முழுவதும் அதில் தன்மை துல்லியம் ஒழுங்கு என்கின்ற நிலையில அதனதன் செயல்பாடுகளிலே ஒழுங்கமைப்பாக சீராக இயங்குவதற்கும் ஆதாரமாக இருப்பதனால இயக்கத்திற்கு மூலமாகவும் இருந்து கொண்டு இயக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டும் கண்காணித்து கொண்டும் அவைகளுடைய இயக்கம் சீராக இருப்பதற்கு மூலமாக இருப்பதனால இதை பேரறிவு என்றும் சொல்லுகிறோம். அந்த இயக்க ஒழுங்கிலே மாற்றங்களுக்கு மூல காரணமாக இருப்பதனால காலம் என்கின்ற தன்மையும் அடக்கமாக இருக்கிறது. இந்த விரிந்த மனநிலையில எல்லையற்ற இறைவெளியில நாம் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இந்த நான்கையும் இயல்பாக அடக்கமாக பெற்றிருப்பதை நம்மாலே உணர முடிகிறது. இந்த இறைநிலையினுடைய இயல்பான சக்தி ஆற்றல் நிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பதுதான் இதனுடைய இயல்பான சக்தி நிலை. விரிந்திருக்கிற இந்த வெளியில எப்பொழுதும் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தன்னைத்தானே சூழ்ந்தழுத்திக் கொண்டும் இருக்கிறது. இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எப்பொழுதும் சமநிலையில இருப்பதனாலே வற்றாயிருப்பு என்று சொல்லுகிறோம். சம அளவிலே சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் தொடர்ந்து தன்னை இறுக்கிக் கொண்டு புலன்களுக்கு எட்டாத நிலையில
கருத்துக்கும் எட்டாத நிலையில நுண்ணிய துகளாக அதுவே சுழலையாக ஒரு துகள் என்ற நிலையில நுண்ணிய துகளாக மாறுகிறது. இந்த நிலையிலே நாம் இறைவெளியை உணரதான் முடியும் என்பது போல அந்த இறைவெளியினுடைய துண்டுபட்ட நுண்ணியக்க மூலக்கூறாக இருக்கக்கூடிய இந்த இறைத்துகளையும் கண்ணுக்கும் என்று சொல்லக்கூடிய புலன்களுக்கும் கருத்துக்கும் உருவப்படுத்த முடியாத ஒரு நுண்ணிய துகளாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் இத்தீரியல் பார்ட்டிக்கல் என்றும் அதற்கு மேல் அதை பகுக்க முடியாது என்ற பொழுது பரம அணு என்றும் அது பிரபஞ்சம் முழுவதும் இறைந்திருக்கிறது என்பதனாலே அதை இறைத்துகள் என்றும் சொல்லுகிறோம். மனதை விரித்து இந்த இறைத்துகள் நிரம்பி இருக்கிற மகாகாச வெளி முதல் முற்றிலும் விரிந்து நிற்கட்டும். இறைவெளி மகாகாச வெளி விரிந்து 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 இயக்கக்களம் முழுமைக்கும் நிறைந்து நிற்கிற இறைத்துகள் நிரம்பி இருக்கிற மகாகாச வெளி ஆற்றல் கலத்தோடு மனம் இரண்டரை கலந்து நிற்கட்டும். இந்த மகாகாச வெளியிலே ஃப்ரீ பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய தற்சுழல் வேகம் பெற்ற விடுதலை வேகம் பெற்ற இறைத்துகள்கள் எப்படி ஒரு நுரை பொங்கி வெளியே வருகிற பொழுது பல கோலங்களாக வெளிவருகிறதோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நுண்ணிய துகள் தொடர்ந்து இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலாலே விரைவாக தற்சுழற்சி பெறுகிறது. இறைவெளியினுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் கணக்கிட முடியாதது. அந்த இறைவெளியிலே இருந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால நொறுங்குகிற ஒரு பகுதியாக இறைத்துகள் வெளிப்பட்டு நிற்கிறது. இறைவெளியினுடைய மொத்த அழுத்தமும் இந்த இறைத்துகளிலே அதனுடைய சுழற்சியிலே நாம் உணர்கிறோம். இறைத்துகளின் வேகம் எவ்வளவு என்று சொன்னால் அதுவும் கணக்கிட முடியாது. ஆக இறைவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தொடர்ந்து அதே அழுத்தத்தோடு இறைத்துகள் தற்சுழற்சி வேகம் கொண்டு அதீத வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இறைத்துகள் தொடர்ந்து சுழற்சி இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அதிலே இருந்து வெளிப்படுகிற விரிவலைதான் பிரபஞ்சம் முழுவதும் நிழல்விண்களாக அவைகள் தள்ளுமாற்றலாகவும் இறைநிலை கொள்ளுமாற்றலாகவும் ஆகர்ஷ்ணம் பிரதிகர்ஷ்ணம் என்ற நிலையில இந்த நிழல்விண்களைத்தான் பிரபஞ்சம் முழுவதும் அலையக்கமாக பரவி நிற்கிற பொழுது அதனுடைய அழுத்த நிலையை காந்தம் என்று சொல்லுகிறோம். தள்ளும் ஆற்றல் இறைநிலையினுடைய கொள்ளும் ஆற்றல் இதுதான் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து நிற்கிறது.
இப்ப மகா காச வெளியிலே இருந்து உணர்வால விருந்து நிற்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவெளி இல்லாத இடமில்லை. பாய்மப்பொருளாக பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைத்துகள் நிரம்பி இல்லாத இடமில்லை. ஆக வெளியும் இறைத்துகளும் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. எங்கையெல்லாம் வெளியும் இந்த இறைத்துகளும் நிரம்பி இருக்கிறதோ காந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. மனதை விரித்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற இறைத்துகள் அதிலே இருந்து உருவான காந்தம் பிரணவாற்றல் அவற்றை நம்மாலே உணர முடிகிறது. இறைத்துகளை சுற்றி இறைவெளி தொடர்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதனால இறைத்துகளினுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆங்காங்கு ஒரு தொகுப்பு நிலையாக இறைத்துகள் இணைந்து இயங்குகிற பொழுது ஆற்றல் துகள்கள் இணைந்து இயங்குகிற பொழுது அவை அணுநிலை என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு உருவாகிறது. ஒவ்வொரு இறைத்துகளும் அவற்றின் கூட்டாக உருவான அணுக்களும் தொடர்ந்து தற்சுழற்சியிலே அதிக வேகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு இறைத்துகள் அதீத வேகத்தோடு இயங்குவதால ஒவ்வொன்றும் மற்ற இறைத்துகளை விலக்கி நிறுத்தி கொண்டு தற்சுழற்சியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது, தனித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விலக்கு மாற்றலால இறைத்துகளோ அல்லது இறைத்துகள் சேர்ந்து கட்டமைத்திருக்கிற அணுக்களோ இணைந்து ஒன்றாக இயங்கிவிட முடியாது. அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்து இயங்கும் நியதி இயல்பாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு இறைத்துகளும் அதனுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய அணுக்களும் தனித்து இயங்கினாலும் இறைநிலையினுடைய தொடர்ந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால அணுக்கள் ஆங்காங்கு அதனுடைய அணு எண் தன்மைக்கு ஏற்ப நெருங்கி இயங்குகிற பொழுது பௌதீக மாற்றம் பிரபஞ்சத்திலே நிகழத் தொடங்குகிறது. அந்த பௌதீகம் என்பதைத்தான் பூதங்கள் என்று தமிழிலே வழங்குகிறோம், எலிமெண்ட் என்றும் வழங்குகிறோம். இந்த அணுக்களினுடைய கூட்டுக்கு ஏற்ப வெளி அணுவினுடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்திலே வெவ்வேறு வகையான பௌதீக இணைப்பு இயக்கம் அணு முதல் அண்டங்களாக கோள்களாக நாம் உணர முடிகிறது. அந்த பேரியக்க மண்டலம் முழுமைக்கும் விரிந்து நின்று இந்த பௌதீகம் இணைந்திருக்கிற பல்வேறு கோளங்கள் நட்சத்திரங்கள் அண்ட சராசரங்களை நினைந்து தவமேற்றுகிறோம்.
இந்த பௌதீகம் பல இணைந்து ஒன்று கூடி இயங்குகிற பொழுது அதிலே இருந்து உருவாகக்கூடிய மாற்றங்கள் அண்டங்களாகவும் பல்வேறு நிலைகளிலே அந்த பௌதீகத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருந்து உருவாகக்கூடிய விரிவலை என்கின்ற நிழல்வெண்கள் கரைசலாக வெளியேறுகிறது காந்தம் என்ற நிலையில இருந்து. அந்த கரைசலாக இருக்கக்கூடிய காந்தம் அந்த உருவ அமைப்பில சுழன்று வருகிற பொழுது எல்லைக்குள்ளாக சுழல்கிற பொழுது அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியில திணிவு பெற்று கனத்த அணுக்கள் ஈர்க்கப்பட்டு அந்த உருவத்தினுடைய மையத்தில கருமையமாக ஏற்படுகிறது. இந்த கருமையம் கோள்களுக்கு நடுவிலே அமைந்திருக்கிறது மைய ஈர்ப்பாக கோள்களுக்கு கருமையமாக. அதே உருவம் நிகழ்ச்சியில பிரபஞ்சத்தில நம்முடைய சூரிய குடும்பத்தில பூமியின் மீது காணப்படுகிற உயிரினங்கள் உடலிலே இந்த காந்த ஆற்றல் சுழன்று வருகிற பொழுது அதுவும் ஒரு இடத்திலே மையம் கொள்ளுகிறது. அந்த மையம் கொள்ளுகிற கருமையத்தை தான் ஆன்மா எனப்படுகிற மறைப்பொருளாகும். இந்த ஆன்மா எனப்படுகிற மறைப்பொருள்தான் உயிரணுவுக்கு அடிப்படையாகவும் ஜீவவித்து குழம்புக்கு அடிப்படையாகவும் காந்தம் மையம் கொண்டு இயங்குகிற இடமாகவும் மறைபொருளாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதை தாங்கி இருக்கக்கூடிய உருவம்தான் ஜீவ இனம் எனப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பௌதீக பொருள்கள் தான் அவைகள் நெருங்கி இயங்குகிற பொழுது அவற்றிலே இருந்து உருவாகக்கூடிய விரிவு அலை நுண்துகள் காந்த அலைத்துகளாக தன்மாற்றம் பெற்று அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்து வகை தன்மாற்றங்களாக அது வெளியேறுகிறது. இந்த பௌதீக மாற்றத்தினுடைய வெளிப்பாடான தன்மாற்றத்தை ஒரு சீவன் தன்னுடைய கருமையத்திலிருந்து அந்த எழுச்சி நிலையில காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று இந்த ஐந்து தன்மாற்றங்களை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நம் ஜீவ இனத்திலே உடலிலே அதே அளவுக்கு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றமடைந்து நம்முடைய சீவகாந்தம் தன்மாற்றம் பெற்று இறைநிலையாகி இறைநிலையோடு கலந்து விடுகிறது. இந்த இறைத்துகள் காந்த ஆற்றலாக கருமையத்திலிருந்து மேல் நோக்கி பயணிக்கிற பொழுது ஐந்து தன்மாற்றங்களை உணரக்கூடிய ஒரு புலன் அமைப்பை ஏற்படுத்தி கொண்ட போதுதான் தோல் நாக்கு மூக்கு கண் காது என்கின்ற பொறி புலன் அமைப்புகளை ஐந்து புலன் அமைப்புகளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த புலன்கள் மூலமாக மற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சியையும் ஒத்து அதோடு வித்தியாசம் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நிலையில அந்த காந்த அலைதான் ஆறாவது அறிவாக மனமாக நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இவ்வாறு ஏற்படுகிற இந்த கருமைய ஆற்றலின் தன்மாற்றங்கள் கருமையத்தில் என்ன அதிர்வுகள் புலன்களில் நிகழ்ந்தாலும் அது கருமையத்தினுடைய தன்மைகளாக அமைந்து விடுகிறது. ஆக புலன்கள் மூலம் நாம் உணர்கிற அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்கின்ற நிகழ் மாற்றங்கள், அதலால் விளைகிற காந்தத்தினுடைய திணிவு மாற்றங்கள் நம் கருமையத்தில் பதிவுகளாக அவைகளே கருமையத்தின் தன்மைகளாக அமைந்து விடுகிறது. இந்த கருமையம் ஒரு ஜீவன் உடல் அழிந்து மரணத்தால் மறைந்தாலும் கருமையமும் அதன் தன்மைகளும் அழிவது இல்லை. இதைத்தான் ஆன்மாவிற்கு அழிவில்லை என்றும் சோல் இஸ் இம்மார்டல் என்றும் தத்துவங்களாலே வழங்கப்படுகிறது. ஆக பிரபஞ்சம், மகாகாச வெளி, அதிலே நிரம்பியிருக்கிற காந்த வெளி, கோள்கள், கோள்களினுடைய கருமையம், அதிலே சூரிய குடும்பம், அதிலே வாழுகிற ஜீவன்கள், மனித உயிர், அதிலே இருந்து வெளிப்படுகிற தன்மாற்றம், அந்த பதிவுகளை தாங்குகிற கருமையம். இந்த பூமியிலே ஓரறிவு என்கின்ற நிலையில ஒரு சிறு உயிரினமாக தொடங்கிய பரிணாமம்தான் இந்த ஐந்து பௌதீகத்தை உணர்ந்து கொள்வதற்காக ரெண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்று ஐம்புலன்களினுடைய எண்ணிக்கைக்கும் கூடுதலுக்கேற்பவும் எண்ணிறந்த வகையான சீவன்கள் இந்த பூமியிலே உருவெடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ மொத்த உண்மைகளையும் நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது ஆதியிலே இறைவெளியாக இருந்த பேராற்றல் தன்னையே இருக்கிக் கொண்டு அடைந்த மாற்றத்தில் உருவான இறைத்துகள் முதற்கொண்டு பிரபஞ்சம் விரிந்து பூமியிலே மனிதன் வரை விரிந்து ஒரு திறமையும் தரமும் கொண்ட பல்வேறு வகைகளாக இறைநிலையே இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவாக என்கின்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதை உணரக்கூடிய ஆற்றல் தன் அறிவை கொண்டு தன்னையே உணரக்கூடிய தன்னிலை விளக்கம் பெற்ற உயர்ந்த அறிவில் சிறந்த சீவ இனம் மனித இனம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த விரிந்த அறிவிலே, இந்த விரிந்த தன்னிலை விளக்கத்திலே ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் ஏற்படுகிற நான் யார் என்கின்ற கேள்விக்கு அந்த கேள்வியின் விடையாக இறைநிலைதான் தன்மாற்றமடைந்து பல்வேறு பௌதீக பொருள்களாக, கோளங்களாக பௌதீகம் இணைந்து இயங்குகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட மின் இயக்கத்தை உருப்படுத்தி செய்து கொண்டு ஒவ்வொரு அறிவு முதல் ஆறறிவாக, ஆறறிவு நிலையில மனிதனாக அந்த இறைநிலையே நானாக வந்திருக்கிறேன் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம் உள்ளத்திலே நான் யார் என்ற கேள்வி எழுகிற பொழுது இறைநிலையே உடலும் உயிரும் அறிவும் இணைந்து உணர்வாக, நான் என்கின்ற உணர்வாக இறைநிலையே அறிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது எனக்குள்ளே சிறப்பான முறையில் தன்னிலை விளக்கமாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற விரிந்த அறிவு நமக்கு ஏற்படுகிறது. இந்த விரிந்த அறிவோடு நாம் நாள்தோறும் இந்த தவத்தை
செய்து வருகின்ற பொழுது இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் அடைந்த ஒரு பேருண்மையும் அதுவே நாம இருக்கக்கூடிய காட்சியும் பல்வேறு உயிர்களாக மலர்ந்திருப்பதும் உலகங்களாய் உயிர்களாய் பறந்து விரிந்திருக்கின்ற காட்சியை அகத்காட்சியாக பெறுகின்ற அகத்துணர்வு மனதிலே நிலைத்துவிடும். அந்த விரிந்த பேரறிவை வியாபக அறிவை உணர்ந்த மாத்திரத்தில் நாமும் நம்முடைய அறிவை விரிந்த நிலையில இந்த அகத்துணர்வு என்றைக்கும் இந்த அகக்காட்சி என்றைக்கும் நீங்காத ஒரு உணர்வாக நம் உள்ளத்திலே நிலை பெற்று பிறவியினுடைய நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த காட்சியிலே பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைத்துகள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பியிருப்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த காந்த ஆற்றலே மனமாக இயங்குவதனாலே ஒவ்வொரு ஜீவனின் மனமும் பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களையும் இணைத்து கொண்டிருக்கிறது. யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்கின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத பாய்மபொருள் மூலமாக இந்த காந்த ஆற்றல் மனமாக ஒருங்கிணைப்பு ஆற்றலாக ஒவ்வொரு ஜீவனின் மனமும் பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களை இணைத்து கொண்டு அதன் மூலமாக எல்லோருடைய கருமையங்களும் தனித்தனியே அவர்களுடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் அவற்றை இணைத்து ஒரே கோவையாக செயல்பட்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். இந்த ஒவ்வொருவருடைய ஆற்றலும் பல்வேறு உயிர்களோடு ஆற்றலோடு இணைந்து கோவையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் ஒவ்வொருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே காந்த அலைகளுக்கு அடித்தளமாக கடலிலே நீர் போன்று அசைந்து கொண்டிருக்கிறது. அசையாத நிலையில கடல் ஒரே பகுதியாக இறைவெளியாக இருப்பதையும் அகக்காட்சியாக காணுகிறோம். இந்த நிலையில நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிற அறிவுதான் உணர்வுதான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற உண்மையை உணர்கிறோம். இந்த விரிந்த உண்மையிலே எல்லா உயிர்களோடும் ஒத்தும் உதவியும் இந்த உடல் இயக்கம் இருக்கின்ற வரை, இந்த உடல் இயக்கம் இந்த பூமியிலே நடக்கின்ற வரை, நாம் இந்த உணர்வோடு மற்ற எல்லா உயிர்களோடும் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய மாண்பினை பெற்று அறிவிலே உயர்ந்து தத்துவத்திலே தெளிந்து விரிந்த அறிவோடு என்றைக்கும் அழியாத பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விரிந்த மனநிலையில்தான் மனித மனம் தன்னுடைய வேறுபாடுகளை மறந்து மதம் அரசியல் பொருளுடைமை என்கின்ற பற்றுகளிலிருந்தெல்லாம் தன்னை விடுவித்துக் கொண்டு எல்லா உயிர்களும் ஒன்று என்கின்ற நிலையில எல்லா உயிர்களுக்குள்ளாக இருக்கிற இறைநிலை எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த உணர்விலே அன்பும் கருணையும் நம் உள்ளத்திலே பொங்கி பேரறிவாக ஒளிவிட்டு வீசுகிற பொழுது இந்த பிரபஞ்சத்திலே எல்லா உயிர்களும் அமைதியோடும் நிறைவோடும் வாழக்கூடிய ஒரு பெரும் நிதி இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்கும். இதுவே மனிதனுடைய முழுமை பேறு, இதுவே இறைநிலையின் சரித்திரம். இந்த அகக்காட்சியும் இந்த பேரறிவும் இந்த இறை உணர்வும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய ஒரு சொத்தாக உங்களுடைய அனுபூதியாக உங்கள் அறிவில் நிலைத்து நிற்கட்டும். இறையர்களும் குருவர்களும் என்றைக்கும் துணை நிற்கட்டும்.
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், பூரண ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. மக்கச்செல்வங்கட்கு வாழ்த்துக்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை இணைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். சுற்றத்தார்கள், நண்பர்கள் ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். தொழில்துறையிலே, கடமை உணர்விலே அன்றாடம் நம்மோடு தொடர்புடையவர்கள் அனைவரையும் நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். அறிந்தோ அறியாமலோ பகைமை பாராட்டுவோர் இருப்பின் உளம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க வாழ்நாள் மக்கள் எல்லாம். இந்த அரிய கலையை நமக்கு வழங்கியிருக்கும் வேதாத்திரியம் வாழ்க வளமுடன், உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன், ஆலியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன், உலகெங்கிலும் பரந்து விரிந்திருக்கிற அறிவு திருக்கோவில்கள் தவ மையங்கள் வாழ்க வளமுடன், விருதுநகர் மண்டலம் வாழ்க வளமுடன், விருதுநகர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவு திருக்கோவில்களும் தவ மையங்களும் அன்பர்களும் அன்பர் குடும்பங்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்தவரை உதவி செய்து வாழ்வேன். நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த அளவு உதவி செய்து வாழ்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்தவரை உதவி செய்து வாழ்வேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சம் இன்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமக்கு இன்றைய அதிகாலை தவம், ஆழ்நிலை தவம், இளநிலை தவம் நமக்கு நடக்கின்ற ஐயா அவர்களுக்கு நம் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறி மகிழ்வோம். அனைவரும் அந்த உணர்வுக்கு வந்துடுவோம். துறைநிலையிலிருந்து ஐயாவுக்கு வாழ்த்து மகிழ்ச்சி. இன்றைய அதிகாலை தவம், ஆழ்நிலை தவம் நமக்கு சிறப்பாக நடத்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் சக்தி சரவணன் உலகநாதன் ஐயா அவர்கள், வாழ்க வளம். பேராசிரியர் சக்தி சரவணன் உலகநாதன் ஐயா அவர்கள், வாழ்க வளம். பேராசிரியர் சக்தி சரவணன் உலகநாதன் ஐயா அவர்கள், வாழ்க வளம். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளம். அவருடைய பொருள் வளம் வாழ்க வளம். ஐயாவுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். ஐயாவுடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயா துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. யாரோ கையை உயர்த்துறாங்க, என்ன ரெண்டு பேரும் உயர்த்துறாங்க. அப்படிங்களா, துரைசாமி ஐயா மைக்கு ஆன் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சேலம் காசக்கான்னு ஒரு துரைசாமிங்க, சென்னையில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உண்மையாவே இத நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களாங்க, இந்த இறைநிலை தவத்தை ஐயா? இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, நாங்க இதை அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1995 சாமிஜி பார்த்தேன். 2000 கை குடிச்சு அன்னைக்கு எனக்கு 2000 சுப்பையா வந்து மறுபடியும் தீட்சை கொடுத்தாரு. 95 சாமிஜி கொடுத்தாங்க. உண்மையாவே இந்த இறைநிலையே நானாக உணர்ந்தது இன்னைக்குதான். 75 இன்னைக்குதான் இறைநிலையே நானாக உணர்ந்ததுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். எத்தனையோ தடவை இறைநிலை தவம் யாராரோ நடத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், அட்டன் பண்றேன். அதுக்காக சக்தி சரவணனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, விருதுநகர் மண்டலத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இது வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணா நல்லா இருக்கும். திருப்பி திருப்பி நாங்க வந்து அதோட ஒன்றிடுவோம். ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, அது நீங்க அது ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க, அது ஷேர் பண்ணிடலாம். சரிங்க, நம்ம பண்ணிடலாம். நன்றி, வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கள்ளாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரொம்ப சிறப்புங்கய்யா நன்றிங்கய்யா மகிழ்ச்சி வாழ்க்கை நிறைய செய்வோம் வாழ்க்கை வாழ்க்கை.